சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் சிவகங்கை தொல்நடை குழுவினர் அவ்வப்போது மேற்பரப்பு கள ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் காளையார் கோவில் அரசு மேல்நிலை பள்ளி மாவட்ட ஆட்சியர் பயிற்சி நிறுவன விளையாட்டு திடலில் சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. காணப்பேரையில் திருக்காணப்பேர் சோமநாத மங்களம் என வழங்கப்படும் காளையார் கோவில் சங்ககாலம் முதல் இயங்கி வரும் ஊராகும். இதற்கு சான்றாக பாண்டியன் கோட்டை திகழ்கிறது. காளையார் கோவிலில் நகரின் மையப்பகுதியில் வால்மேல் நடந்த அம்மன் கோவிலுக்கு வடக்கு பகுதியில் 33 ஏக்கர் பரப்பளவில் வட்ட வடிவில் அகழி சூழ நீராவி குளத்துடன் பாண்டியன் கோட்டை தொல்லியல் மேடாகவும் காடாகவும் காட்சி தருகிறது. காணப்பேர் கோட்டை பற்றியும் அதன் அகழி பற்றியும் இப்பகுதியை ஆண்ட வேங்கை மார்பனை பாண்டியன் உக்கிர பெருவழுதி வெற்றி கொண்ட செய்தி பற்றியும் புறநானூரின் 21வது பாடல் எடுத்துரைக்கிறது. மேலும் இதற்கு சான்றாக பானை ஓடுகள் விரவி கிடப்பதோடு மேசிதவன் என எழுதப்பெற்ற தமிழி எழுத்து பொறித்த பானை ஓடு, பானை ஓட்டு கீறல்கள், வட்டச்சில்லுக்கள், சங்ககால ஓட்டு எச்சம், சங்ககால செங்கல் எச்சங்கள் முதலியன கிடைக்கப்பெற்றுள்ளன. இதுகுறித்து சிவகங்கை தொல்நடை குழு நிறுவனர் புலவர் காளிராசாவிடம் கேட்டபோது, காணப்பேர் காணப்பேரையில் திருக்காணப்பேரூரா, திருக்காணப்பேரூர், சோமநாதமங்கலம், இப்படி பல பேர்களால் அழைக்கப்படுற இந்த காளையார் கோவிலில் ஒரு 2000 ஆண்டு பழமையான பாண்டியன் கோட்டை அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அது வந்து இலக்கிய சான்றாகவும் வரலாற்று சான்றாகவும் காணப்படுது. அதற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் காளையார் கோவிலில் இப்போ வந்து நம்ம ஒரு 3000 ஆண்டு பழமையான பெருங்கற்காலத்தை சார்ந்த கல்வெட்டங்களை வந்து நம்ம அடையாளப்படுத்திடுவோம். இந்த கல்வெட்டங்கள் வந்து பொதுவாக இறந்தவர்கள் நினைவாகவும் இறந்தவங்களை அடக்கம் பண்ணக்கூடிய முறையிலையும் பெரிய பெரிய கற்களை வந்து வட்ட வடிவில் அடுக்கி வைக்கக்கூடிய முறை வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு. இது உலகம் முழுக்க ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை. இந்த கல்வெட்டம் வந்து காளையார் கோவிலில் அரசு மேல்நிலைப்பள்ளி மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த திடல் உள்ள அடுத்தடுத்து கல்வெட்டங்கள் சிதைந்த நிலையில் தரையில் புதைந்த நிலையில் காணப்படுது. இது வந்து ஒன்றுண்டு இல்லாமல் தொடர்ச்சியாக அங்கங்கே வந்து அந்த கற்கள் வந்து காணப்படுது. இது ஒரு ரொம்ப பழமையான ஒரு அமைப்பு அப்படின்றதுனால அடுத்தடுத்து வந்த சந்ததியினரால் இது வந்து மிகவும் சிதைவுக்குள்ளாகி எச்சமாக வந்து நம்ம அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் இதுதான் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த கல்வெட்டங்கள் வந்து இன்றைக்கி காணப்படுது. பாண்டியன் கோட்டையை தொல்லியல் துறை ஆய்வு செய்து முன்னுரிமை அடிப்படையில் அகழாய்வு செய்யப்படும் என்று கூறிய நிலையில் தற்போது காளையார் கோவில் நகர்ப்பகுதியில் கல்வெட்டை எச்சங்கள் காண கிடைப்பது மேலும் ஒரு தரவாக பார்க்கப்படுகிறது என்று தொல்லியல் ஆர்வலர்கள் பலரும் தெரிவித்துள்ளனர். ஈடிவி பாரத் தமிழ்நாடு செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் சிவகுமாருடன் அசோக் சக்கரவர்த்தி.